கேள்வி நேரம் என்று 15 மணித்துளிகள் இருக்கின்றது. நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்கலாம் என்று ஆர்வமாக இருக்கிறீர்கள், மன்னிக்க வேண்டும். அவர் ஐயா முடித்த பிறகு 15-20 மணித்துளிகள் கேள்வி நேரம் இருக்கின்றது. ஐயா வாசவ ரங்கநாதன் அவர்களிடம் கேட்கலாம். ஐயா பேராசிரியர் அவர்களை மிக சிறப்பாக அருமையாக ஆய்வு செய்திருக்கின்றார் பேராசிரியர் வாசரங்கநாதன் அவர்கள். அவருடைய ஆய்வேட்டை அதனுடைய அந்த மென்படியை எனக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் அது ஒரு நல்ல வாய்ப்பை அவர் எனக்கு அனுப்பியிருந்தாலும் அதை நான் கணினியிலே சேமித்து வைத்தேனே தவிர ஆழ்ந்து அமர்ந்து அதை படிக்க இன்னும் எனக்கு நேரம் வாய்க்கவில்லை. ஒரு பறவை பார்வையாக அதை பார்க்கும் பொழுது மிக மலைப்பாக இருந்தது. அரிய ஆய்வு திருமூலர் திருமந்திரத்தை எனக்கு தெரிந்து என்னுடைய பேராசிரியர் சுபண்ணாமலை அவர்கள் மிகச்சிறப்பாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். என்னுடைய பேராசிரியர் அபய துரசாம்பிள்ளை அவர்கள் மிகச்சிறப்பாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த இருவருக்கும் அடுத்ததாக வாசரங்கநாதன் அவர்கள் மிகச்சிறப்பாக ஆய்வு செய்து அவர் இருவரும் தமிழிலே அளித்திருந்தாலும் அவர் ஆங்கிலத்திலே அளித்திருக்கிறார்கள். அதனை அவர் உலகறிய செய்ய வேண்டும், மின்னூலாகவாவது வெளியிட வேண்டும். அந்த வேண்டுகோளோடு நான் இங்கு இருக்கின்ற அனைவரையும் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி சொல்லலாம். குழந்தை ராமசாமி தொடங்கி கல்பனா மையப்பன் அவர்கள், இனிந்தகராஜ் அவர்கள், சுந்தர் சக்கரிங் அவர்கள், முத்துவேல் சல்லியா அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவ்வளோ ஜான் பெர்ட், மல்லிகா ஜம்பலிங்கம், மீனாட்சி சந்திரசேகர், மருத்துவர் ராதாகிருஷ்ணன், முனைவர் நா சேதுராமன், முனைவர் மனோகரன், பே மகேந்திரன், முனைவர் ஜெயசந்திரங்க, செந்தில் முருகன், செல்வகுமார் மாரியப்பன், நாஞ்சில் பீட்டர், செந்தில் முருகன், அப்புறம் நம்முடைய அரசு செல்லையா, பிரபாகரன், அனைவரையும் பெயர் சொல்லி அழைக்கலாம் என்றாலும் இந்த நேரம் கருதி நான் நேரடியாக அனைவரையும் வணங்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில வித்தார்கள். எல்லோரிடமும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றது. அனைத்து வித்தகர்களுக்கும் மாணவன் நான். அந்த நிலையில் அது உண்மையான அடக்கம் தான். உண்மையாகவே அனைத்து துறை வித்தகர்கள் நேரடியாக தலைப்புக்கு வந்து விடுகின்றன. பக்கத்தில் இருக்கின்ற வில்சன் சேலம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படுகிற பல்கலைக்கழகத்திலே சங்க இலக்கியத்தை பற்றி முன்னாள் வகுப்படுகின்ற ஒரு வாய்ப்பு பெற்றேன். போர்ச்சுகீசிய பேராசிரியர் ராபர்ட் ஆண்டர்சன் அவர்கள் அந்த வாய்ப்பை வழங்கினார்கள். அங்கே செல்வதற்கு முன்னாடியாக இங்கே வந்து செல்லலாம் என்ற விழவு ஏற்பட்ட பொழுது சுந்தர் சுத்தலிங்கம் அவர்கள் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அதற்கு தலைப்பு ஒன்று வேண்டும் என்றும் கேட்டார். வாஷிங்டன் வட்டார அமைச்சகம் நிறைய கூட்டங்கள் நடத்தி சோர்ந்திருந்த நேரம் உடனடியாக நான் உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஒருவேளை அங்கே இல்லாவிட்டாலும் முருகன் கோயிலே ஒரு தமிழ் இலக்கியம் தொடர்பாக அங்காவது உரை ஏற்பாடுத்திருக்கின்றேன், இரண்டுக்கு பொதுப்படையாக ஒரு தலைப்பை தாருன்னு என்று சொன்னார். ஒரு தலைப்புக்குரிய காரணத்தை சொல்கின்றேன். ஆக இரண்டுக்குமே பொது தலைப்பாகத்தான் இமயம் முதல் குமரி வரை முருகன் வழிபாடு என்ற தலைப்பை நான் வழங்கினேன். நல்ல வேளையாக இங்கே வாஷிங்டன் வட்டார அமைச்சகம் அவர்களே அந்த உரையை அவர்கள் புறந்தருகின்ற அல்லது அந்த உரையை இங்கே வழங்குகின்ற ஒரு நல்ல ஒரு பொறுப்பை ஏற்றது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பெருமக்களே, தொன்மங்களை பற்றிய ஆய்வு அதிகமாக தமிழிலே இல்லை. தொன்மங்களை பற்றி கனடாவிலே இருக்கின்ற சமய பேராசிரியர்கள் நிறைய பேர் ஆய்வு இருக்கின்றனர். பல்வேறு ஆய்வுகள் நடுநிலையாகவும் இருக்கின்றன. ஆழ்ந்து கற்று கூர்ந்து நோக்கி அந்த ஆய்வுகளை அவர் நிகழ்த்திய அந்த பாங்கினை ஐயா அவர் குறிப்பிட்டதை போல இங்கே நான் கலிபோர்னியா பிரகடனத்திலே பணிபுரிந்து அந்த காலத்திலே அந்த நூல்களை பெறவும் படிக்கவும் வாய்ப்புப்பட்டேன். தொன்ம ஆய்வு மிகவும் தேவையான ஒன்று. இந்த தொன்ம ஆய்வை நான் அந்த பக்தியுடன் வேறு குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஒரு அறிவியற்பாக்காக தொன்மங்களை ஆகின்ற போக்கு வேண்டும். இங்கே திருமுறை பற்றி சொன்னார். ஒரு பக்கத்திலே சமயத்தை பற்றி பாருங்கள். இங்கே நிறைய தேம்பாவணி, கம்பராமாயணம், நாலார திவ்ய பிரபந்தம், குலசேகராழ்வார், தாய்மானவர், ஆயிச்சர் உறவை என்றெல்லாம் ஒரு பக்கம் சமய இலக்கியம். அதற்கு எதிர்முரணாக நேர்முரணாக சமயத்தை கட்டுடைத்த சித்தர். கட்டுடைத்தல் என்ற கோட்பாடு இன்னைக்கு புதிதாக இருக்கலாம், இழக்கரிதா உருவாக்கி இருக்கலாம். ஆனால் இந்த கோட்பாடு இன்னைக்கு புதிதாக விளம்பரப்படுத்தப்பட்டாலும் கட்டுடைக்கின்ற அந்த பொறுப்பு டீகன்ஸ்ட்ரக்ட் என்று சொல்கிறோமே அந்த கட்டுடைத்தனைத்தான் திருமுறை செய்தார். சமயத்தை கட்டுடைத்தார், சாத்திரங்களை கட்டுடைத்தார். அது ஒரு போக்கு, இது ஒரு போக்கு. ஏன்னா அப்படியே தொன்மத்திலே ஆய்வு என்ன தேவை என்று கேட்கலாம். முருகன் என்கின்ற தொன்மம், திருமால் என்கின்ற தொன்மம், கொற்றமை என்கின்ற தொன்மம், இவையெல்லாம் ஆகப்பழமை வாய்ந்த திராவிட தொன்மங்கள். சில பேருக்கு திராவிடம் என்ற சொல் பிடிக்காமல் போனால் தொல் தமிழ் தொன்மங்கள்.
ஆனால் அவை பன்முக பங்கான இந்திய துணைக்கண்டத்திலே பல்வேறு பண்பாட்டு விரவல்களினாலும் பண்பாட்டு மேலாண்மையாலும் பண்பாட்டு தாக்குறவாலும் அவை ஒரு திரிவு நிலையை அடைந்துவிட்டன. எடுத்துக்காட்டாக சொல்ல போனால், கண்ணன் என்ற துன்பம் நம்முடைய தமிழ் துன்பம் தான். நப்பிண்ணைக்கு ஈடு இணையாக வடமொழியிலே நீங்கள் ஒன்றை காட்ட முடியாது. ஆக நூற்றுக்கு நூறு விழுக்காடு தமிழ் துன்பம் கண்ணன் என்று. இவற்றுக்கு நம்ம ஆய்வகமோ அது ஆய்வதற்கு நேரம் ஒதுக்கவோ நாமெல்லாம் ஆயத்தமாக இல்லை. எல்லாவற்றிலும் இரண்டு கட்சி, உடைக்கின்ற கட்சி, போற்றுகின்ற கட்சி, எரிக்கின்ற கட்சி, ஏந்துகின்ற கட்சி. தமிழ எல்லாவற்றிலும் ரெண்டு கட்சியும் சொல்லி 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 மாய்ந்து மாண்டு விட்டான். தமிழன் தன்னுடைய தொன்மையை இழந்து விட்டான், மூலத்தை பறிகொடுத்து விட்டான். எல்லாவற்றுக்கும் கட்சி. ஆக கட்சி கட்டாமல் பார்க்கின்ற அந்த அறிவியல் போக்கிலே பார்க்கின்ற அந்த நிலை வரும்பொழுதுதான் முருகன் என்ற துன்பம் எவ்வளவு சீர்மையான சிறப்பான ஆசிய கண்டத்தின் அளவிலான மிக பெரும் துன்பம் என்பது நமக்கு மிகச் சிறப்பாக விளக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்திலே குமர காவோன் என்கின்ற மூன்று குறியீடுகளை ஐராவது மகாதேவன் காட்டுகின்றார். இந்த கு என்பது குமர என்பது குமர பெருமகனை முருகனை குறிக்கின்ற குறியீடு. அதுமாதிரி காவோன் என்பது அது பொறையன் என்பது காவடியை குறிக்கின்ற குறியீடு. அதில் எழுத்தலை குறியீடு, எழுத்தும் அல்ல சொல்லும் அல்ல குறியீடு. இந்த காவோன் என்கின்ற குறியீடு எப்படி இருக்குன்னா, நீண்ட கோல், அந்த கோலுக்கு ரெண்டு பக்கத்தில் தராசு உரி தொங்குவதை போல தொங்கி இருக்கும். ஆனால் காவடி, இந்த காவடி என்கின்ற அந்த அந்த குறியீடு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்து சமவெளி நாகரிகத்திலே நமக்கு காண கிடைக்கின்றது. காவடி உங்களுக்கு எல்லாம் மிக நன்றாக தெரியும், முருகனுக்கு உரிய ஒன்று. வேற எந்த கடவுளுக்கு காவடி கிடையாது, அது முருகனுக்கு உரிய ஒன்று. இந்த காவடி என்பது நூற்றுக்கு நூறு ஆக சுதேசியான தமிழ் துன்பம். மாரீசியாக இருந்தாலும், மலேசியாவாக இருந்தாலும், சிங்கப்பூராக இருந்தாலும், தைப்பூசத்திலே சென்று பாருங்கள், அங்கே எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல், வெறும் ஜாதி வேறுபாடு மட்டுமல்ல சமய வேறுபாடே இல்லாமல். சீனாக்காரர்கள் இங்கே காவடி எடுத்துக் கொண்டிருப்பார்கள் தைப்பூசத்திலே. மாரிஷியத்தில் போதுபூரிக்காரர்கள், நான் சென்று பார்த்தேன், போதுபூரிக்காரர்கள் காவடி எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அதே போல சிங்கப்பூரில், மாரிஷியத்திலே துணை குடியரசு தலைவரே காவடி எடுத்தார். குடியரசு தலைவரும் புரோட்டோகாலுக்காக எடுக்கவில்லை, அவருக்கும் ஆசைதான். நான் பதவி ஓய்வு பெற்ற பிறகு நான் எடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார். எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த காவடி என்பது முழுக்க 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 தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளம், முழுக்க 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 முருக வழிபாட்டுக்குரிய ஒன்று. அந்த காவடியை பற்றி நாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிந்து சமுதாயத்திலே பார்க்க முடியும் என்றால், எத்துணை தொன்மை வாய்ந்த துன்பம் முருகன் என்ற துன்பம் என்பதை நாம் அறிய வேண்டும், அவருடைய அருமையை அறியாமல் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, திருமாலை சொல்கின்றோம், ராமனை சொல்கின்றோம், கிருஷ்ணனை சொல்கின்றோம். ராமன் காட்டுக்கு போய்தான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட பொழுது, வேறு வழியே இல்லையா, வேறு மார்க்கமே இல்லையா என்றெல்லாம் கௌசல்யாதேவி வால்மீகி ராமாயணத்தில் கூறுகின்றார். கம்பன் காட்டுகின்ற நிலை வேறு, ஆனால் வால்மீகி காட்டுவது உண்மையாகவே அந்த அரண்மனைகளில் நடக்கின்ற செய்தி அப்படியே காட்டுகின்றான். வால்மீகி காட்டுகின்ற கௌசல்யம், வால்மீகி ராமாயணத்தை படித்து பாருங்கள், வால்மீகி காட்டுகின்ற கௌசல்யம் அந்த கிழவனுக்கு புத்தி இப்படி கெட்டு போய்விட்டதே என்று கவலைப்படுகின்றான். உண்மையாகவே அரசுகள் அப்படிதான் கவலைப்படுவார்கள். கெட்டு போய்விட்டது என்று கவலைப்படுவது மட்டுமல்லாமல், லட்சுமணர் அப்பொழுது குமுறுகின்றான், கொன்று விடுகின்றேன், கிழவனுக்கு புத்தி மங்கிவிட்டது, தொலைத்து கட்டுகின்றேன் என்று இலக்குவன் சூளுரைக்கின்றான். வால்மீகி ராமாயணத்திலே கௌசல்யாதேவி சொல்கின்றார், ராமா உடைய தம்பி ஏதோ உருப்படியாக சொல்வதை போல இருக்கின்றதே. வால்மீகி ராமாயணத்தை படித்து பாருங்க, இப்படி சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் ராமன் தலையிட்டு, அம்மா உங்கள் வாயால் இப்படி சொல்லலாமா, அரசர் ஆணை, அரசரை மீறி இப்படி அவன் பேசிவிட்டான் அறியாமையிலே, நீங்கள் அதற்கு ஆதரவாக பேசலாமா என்று வால்மீகி காட்டுகின்ற ராமன் தன்னுடைய தாயை தேற்றுகின்றார். அப்பொழுது ஒரு வழி இல்லாமல் காட்டுக்கு செல்கின்றார் என்னுடைய புதல்வன், அவனை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், எந்த குறையும் நேரிடக்கூடாது என்று வேண்டுவதற்காக கடவுளரை வழிபட செல்கின்றாள் கௌசல்யா.
அப்படி எந்த கடவுளை வழிபட்டார் ஒரு பட்டியல் இருக்கின்றதுல கார்த்திகை முருகன் ஒரு கடவுள், முருகனை வழிபட்டு ராமன் வனவாசத்திலே எந்த துன்பமும் இல்லாமல் மிகச்சிறப்பாக இந்த வனவாசத்தை நிறைவு செய்து வர வேண்டும் என்று முருகனை கும்பிடுகின்றார் கௌசல்யா தேவி ராமாயணத்தில் வாழ்கிறார். ராமனுக்கு முந்தைய தோமம் கிருஷ்ணனை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. கீதையில சொல்லுகின்றார், சேனானியினால் அகம் கந்தக, சேனை தலைவர்களே நான் கந்தனாக இருக்கின்றேன். புராணங்களை கூட இங்க பார்க்கலாம், புராணம் பிரபாகர் இருக்க முருகொத்தியே இல்லையா, வீரத்துக்கு யார சொல்லுவாங்க முருகன். ஆக புராணச்சுப்பவனை போல கண்ணன் கீதையில சொல்கின்றான், நான் படைத்தலைவர்களே முருகனாக இருக்கின்றேன், முருகனை போன்ற வீரம் சரித்தவனாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றான். ஆக ராமனுக்கு முந்தைய துன்பம், கிருஷ்ணனுக்கு முந்தைய துன்பம் முருகன் என்பதை அந்தந்த ஆதி காவியங்களே நமக்கு காட்டுகின்றன. அது மட்டுமல்ல, சித்தார்த்தனின் பிறப்பை சொல்கின்ற ஒரு பாலிமொழி காப்பியத்திலே சித்தார்த்தன் பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்பதற்காக பல்வேறு கடவுளரின் படிமங்களை அந்த குழந்தை முன்னாலே கொண்டு வந்து காட்டுகின்றார். குழந்தையின் முன்னாலே காட்டுகின்ற இந்த சடங்கு மகேஷ மயூரி என்று பாலிமொழிக்காக இது ரொம்ப அண்மைக்காலம் வரைக்கும் குடியாத்தம் என்ற ஊரிலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். பக்கத்தில் சுற்றி காடு அப்பொழுதுலாம் 69 நிறைய நரிகள் இருக்கும். குழந்தை பிறந்த உடனே அங்கே இருக்கின்ற அந்த தாய்மார்கள் சமய வேறுபாடு இல்லாமல், கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் சமய வேறுபாடு இல்லாமல் குறவர்களுக்கு ஒரு 5 ரூபாய் இல்லை 2 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு நரியை, அதுவும் பிஞ்சு நரியாக ஒரு குட்டி நரியாக கொண்டு வருவாங்க, நரியை கொண்டு வந்து அந்த குழந்தை அப்படி காட்டுவார். அந்த குழந்தை பிறந்த உடனே நரிமுகத்தில் விழித்தால் வாழ்வில் அதிர்ஷ்டம் என்று ஒரு நம்பிக்கை. ஆக இந்த குழந்தை முகத்திலே காட்டுகின்ற அந்த பழக்கம் அண்மைக்காலம் வரைக்கும் 70 இருந்து நான் பார்த்திருக்கிறேன். அப்படி இந்த குழந்தை புத்தன் சித்தார்த்தன் அவனுக்கு படிமங்களை காட்டுகின்றான். அப்படி காட்டுகின்ற படிமங்களில் ஒன்று முருகனுடைய படிமம். அது புத்தருக்கு முந்தையது, சிந்து சமொழி நாகரிகத்தை சார்ந்தது, ராமனுக்கு முந்தையது, கிருஷ்ணனுக்கு முந்தையது முருகன் என்கின்ற துணம் என்பதை மிகச் சிறப்பாக மிக தெளிவாக எந்த சிக்கலுமே இல்லாமல் மிக எளிமையாக நாம் காணலாம். அந்த ஸ்லைடு போடுறீங்களா, கோவில் சுவரில் புடைப்பு சிற்பம் என்பார்களே அதை போல ஒரு புடைப்பு சிற்பம். அந்த புடைப்பு சிற்பத்தில் இங்க காணலாம், இந்த புடைப்பு சிற்பத்தில் இது வந்து முருகனுடைய முருகன் மயிலில் அமர்ந்திருக்கின்ற ஒரு தோற்றம் கொஞ்சம் சிதைந்து இருக்கின்றது. அடுத்ததாக இந்த 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, இது கல்கத்தா அருங்காட்சியகத்தில் காணப்படுகின்ற உமாமகேஸ்வரத்திலிருந்து. இதற்கும் முருகனுக்கு என்ன தொடர்பு என்று கேட்பீர்கள், அதாவது உமையும் மகேஸ்வரனும் 36,000 மனிதாண்டுகள் அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார். அவர்கள் அந்த கணவன் மனைவி என்கின்ற அந்த நிலையில 36,000 மனிதாண்டுகள் அத்துணை ஆண்டுக்கால மகிழ்வாக இருப்பதை பார்த்துத்தான் தேவர்களாம் பதவி வகித்து போய்விட்டாரலாம். இப்படி ஒரு குழந்தையை மேல் பிறந்தால் அந்த குழந்தை செய்கிற அட்டகாசம் குறும்பு அது செய்கின்ற போர் இதற்கெல்லாம் நாமெல்லாம் ஆற்ற மாட்டோமே, எப்படியாவது குழந்தை பிறக்காமல் தடுத்து விட வேண்டுமே என்று அவருடைய அந்த அந்த காதலை தடுப்பதற்காக அவர்கள் பலவேறு வேண்டுகின்றார். காதல் ஒரு மகப்பேற்றிலே முடிந்து விடக்கூடாது என்பதற்காக பலவேறு வேண்டுகின்றார்கள். அந்த அந்த காதல் காட்சியை காட்டுவதுதான் இந்த சிற்பம். ஆக அந்த குமார சமூகத்திற்கு அந்த முருகன் பிறப்பதற்கு முந்தைய முருகன் பிறக்கவே விடாமல் செய்வதற்காக அப்படி செய்த காரணத்தாலே சிவபெருமான் சினமுற்று அவர் வந்ததாகவும் அப்படி வந்த பொழுது தேவர்களெல்லாம் வேண்டிக் கொண்டதாகவும் அப்படி வேண்டிக் கொண்ட பிறகு அவருடைய அந்த சரியாக கருத்தரிக்காமல்
மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாக அது சென்றதாகவும் அப்புறம் அக்னி வாங்கியதாகவும் கங்கையில் விட்டதும் நிறைய கதை. இந்த கதையை பற்றி தெரிவிக்க அவர்கள் சொல்லுவார்கள், இதையெல்லாம் என்ன என்ன உள்ளம் பூசுகின்றது, எழுது எழுத என்னுடைய எழுதுபோர் கூட பூசுகின்றது, இப்படியா முருகனை கொச்சைப்படுத்தி இப்படியா ஒரு கதை கட்டுவது என்று தெரிவிக்க அவர்கள் முருகன்லால் அவர்கள் என்பதில் மிகவும் கூறி அவர் எழுதியிருப்பார். ஆனால் இதில் இன்னொன்று பார்க்க வேண்டும், நாம் இந்த துன்பம் அதுக்கடுத்தது புராணம், புராணம் வேறு துன்பம் வேறு. புராணத்துக்கும் துன்பத்துக்கும் என்ன வேறுபாடு கேட்கலாம். அது துன்பம் என்பது ஒரு ஒரு கலெக்டிவ் அன்கான்சியஸ், இந்த ஆங்கிலத்தில் சொல்ற கூட்டு நனவெளி, கூட்டு நனவெளி கோட்பாட்டின்படி அணுகினால் அது ஒரு சமூகத்தினுடைய கனவு. இப்படி சொல்லுவான் கார்ல் யங் சொல்லும்பொழுது சொல்லுவான், கனவு என்பது தனி மனிதன் படைக்கின்ற துன்பம், துன்பம் என்பது சமுதாயத்தின் கனவு. காண்கின்ற நாள்தோறும் கனவு காண்கின்றோம், அந்த நாள்தோறும் நாம் காண்கின்ற கனவு நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளேயே உருவாக்கிக் கொள்ளுகின்ற ஒரு துன்பம். அது எப்படி நமக்குள்ளேயே துன்பம் உருவாகின்றது? நனவு நிலையிலே பல நிகழ்ச்சிகள் அவை நம்மை தாக்கமுறை செய்கின்றன. அந்த தாக்கமுறை செய்யும் நிகழ்ச்சிகளுக்கு எதிரொட்டு செய்வதற்கு நம்மால் முடியவில்லை. கோவித்து அட்டகாசம் செய்யும் ஒரு மேலாளரையோ அல்லது எப்படி பார்த்தாலும் சத்தம் முடிகின்ற ஒரு பக்கத்து வீட்டுக்காரரையோ அல்லது வேறு ஏதாவது வம்பு செய்கின்ற மாமியாரையோ நேரடியாக ஒன்றுமே நம்மால் சொல்ல முடியவில்லை. ஆக அந்த உணர்வுகளை எல்லாம் அடக்கி வைத்துக் கொள்கின்றோம், உள்ளத்தின் அடித்தளத்தை அவை அடங்கி இருக்கின்றன. அவை வெளிப்படுகின்ற இடம் தான் கனவு. அது வெளிப்படும் பொழுது நம்முடைய அந்த உள்ளத்தை நிறைவு செய்கின்ற வகையில் அது தானாக தன்னை வடிவமைத்துக் கொள்கிறது. அது கனவு என்பது நாம் படிக்கின்ற துன்பம் என்று கார்ல் யங் கொடுத்த விளக்கம். இதே போல ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக காண்கின்ற கனவுதான் துன்பம். அந்த சமூகத்தினுடைய வரலாற்று போக்கிலே அந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட தாக்கங்கள், அந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட பல்வேறு துன்பங்கள், அந்த சமூகம் எதிர்கொண்ட அறைகூல்கள், இவற்றின் அடிப்படையில் தான் அது துன்பத்தை படைக்கின்றது என்று கூறினார். அது துன்பம் என்பது ஒரு ஒட்டுமொத்தமாக சமூகத்தினாலே படைக்கப்படுவது. ஆனால் புராணம் என்பது ஒரு பண்டிதராலே, ஒரு அறிவாளியாலே, ஒரு படைப்பிலக்கியவாதியாலே, ஒரு நுண்ம அரசியலை செய்வதற்காக படைக்கப்படுவது. புராணம் படைப்பது ஒரு நுண்ம அரசியலை சாதிப்பதற்காக. இதை சொல்லும் பொழுது நாம் கோபித்து விடக்கூடாது. எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகின்றேன், சிவனாகட்டும் திருமாலாகட்டும் முருகனாகட்டும் வடவுலத்திலே மிக மிக கேவலமாக சித்தரிக்கப்பட்டு விட்டார். சிவபெருமான் ரிஷிபத்ரியுடைய கற்பையெல்லாம் களவாடி விட்டதாகவும், கண்ணன் கோபியா ஸ்திரீகளை எல்லாம் ஈம்டீசிங் செய்து விட்டதாகவும், முருகன் பெண்களுடைய கற்பை சூறையாடுவதாகவும் அங்கே கதை கட்டி விட்டார். நுண்ம அரசியலுக்காக சொல்கிறேன், யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை, எல்லோரும் வேண்டியவர்கள், எல்லா சமயமும் வேண்டிய சமயம், எல்லா கடவுளரும் போற்றப்படுகின்ற கடவுள்கள். ஆனால் நுண்ம அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆக கிருஷ்ணன் ஸ்ரீலோகன் சிவபெருமான் முனிபத்திரிகள் எல்லாம் சுரையாடியவன், முருகனும் கண்ணீர் கற்பை சுரையாடுவோன். ஆனால் ஒரு துன்பத்தை அவர்கள் படிக்கின்றார்கள், ஏகபத்தி ஒரே மனைவி, வேறு யாரையும் திரும்பி பார்த்ததே இல்லை. அப்படி படிக்கின்றன என்ன பொருள்? அது ஒரு நுண்ம அரசியல். நுண்ம அரசியலை தான் சொல்லுகின்றேன். நம்ம எல்லாரும் நம்ம இவர் காந்தியடிகள் சொன்னதை போல ஈஸ்வரெல்லாம் தேரையினா நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ராமன் என்பது இறைவனின் பெயர், அந்த ராம வழிபாட்டை நாம் போற்றுகின்றோம். ராம வழிபாட்டிற்கு எந்த விதமான மாறுபாடும் நம்ம செலுத்தவில்லை. ஆனால் அப்படி ஒரு துன்பத்தை படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறார்கள்? அதில் ஒரு அரசியலை படிக்கிறார்கள். இவர்களெல்லாம் பெண் பொறுக்கைகள், இது பண்டிதர்கள் படிக்கின்ற நுண்ம அரசியல். இதுக்கும் நம்ம அந்த ஆன்மீகத்துக்கும் குழப்பிக்க கூடாது. இதை சொல்வதனால குறை சொல்வதாக கருதக்கூடாது. ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த நுண்ம அரசியலை தான் இந்த 36,000 மனித ஆண்டுகள் அவர்கள் இன்புற்றிருந்தார்கள் என்பதை சித்தரிக்கின்ற அந்த சிற்பம். அடுத்ததாக இந்த சேனாணி என்று சொல்கின்றார்களே முருகனை, அவர் சேனை தலைவன். யாருடைய சேனை தலைவன்? இந்திரனுடைய சேனை, தேவருடைய சேனை தலைவன். அந்த தேவசேனைக்கு தலைவனாக இருந்தான் என்பதை ஒரு உருவமாக ஆக்கி தேவசேனையை ஒரு பெண்ணாக உருவப்படுத்தி அந்த தேவசேனையுடைய கணவன் முருகன், தேவசேனாபதி எல்லாம் உருவப்படுத்துவது புராணத்தோட வேலை தான். மறைவினர்கள் சொல்லுவார், முருக வழிபாடு என்பது ஒன்றுமே இல்லை,
காலை கதிரவனை வழிபடுவதுதான் முழு வழி. காலையில கதிரவன் தோன்றுகின்ற அந்த தோற்றத்தை பார்கள், அந்த அந்த இளம் சிவப்பு நிறம் படர்ந்து விரிந்தோங்கி அந்த ஒளி, அந்த ஒளி நீலவானத்திலே அந்த நீலக்கடலின் பின்புலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த நீலவானமோ நீலக்கடலோ தான் நீலமயில், அந்த இள ஞாயிறு இளஞ்சிவப்பு நிறம் வாய்ந்த அந்த ஞாயிறு தான் முருகன் என்பார் தமிழர் மதம் என்ற தன்னுடைய நூலிலே மறைவு அடிகளார். ஆக இயற்கை வழிபாடு தொடக்க காலத்திலே இருந்துருக்கு, தொடக்க காலத்தில் இருந்த இயற்கை வழிபாடு தான் பின்னால மெல்ல மெல்ல துன்பப்பாங்க அடைந்து அந்த துன்பங்களை மேலும் மேலும் சிக்கலாக்கியதில் புராணங்கள் படைக்கப்பட்டு அந்த புராணங்களை மேலொன்று நிலைநிறுத்தின வகையில சடங்குகள் உருவாக்கப்பட்டு அந்த சடங்குகளுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கின்ற வகையில மந்திரங்கள் உச்சாரங்கள் செய்யப்பட்டன. இது ஒரு படிநிலை வளர்ச்சி. தொடக்கத்தில் மந்திரம் எல்லாம் கிடையாது. மந்திரம் என்பது நம்முடைய தமிழ் வழக்கம் அல்ல. நம்முடைய வழக்கில் வந்து உள்ளத்திலே இருக்கின்ற கனிவு தான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறியாக, அந்த ஓதுவார் எப்படி ஓதணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்லும் பொழுது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, திமிப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவழியாண்ட குருமனதன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆயினின் நன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவல்க, வேகெடுத்தாண்ட வேந்தடிவல்க, பிறப்பருக்கும் பிஞ்சன்றன் மெய்கடல் வெளிய, புறத்தாருக்கு செய்யன்றன் மூங்கடல் வெளிய என்பதை ஒரு ஒரு உள்ள கனிவோடு சொல்லணும். நமச்சிவாயாக நான் தாழையோன்ற சொன்னா அது நம்முடைய வழக்கு இல்லை, அது நம் வழக்கு இல்லை, ஆனால் அது ஒரு வேற்று வழக்கு. அவர்கள் என்ன கருதினார்கள், சப்தங்கள் அந்த ஓசை கோரங்கள், அந்த ஓசை கோரங்களாலே இறைவனை அடையலாம். கௌசல்யா சுப்ரதாரம குருவா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ ரதார்தூல கர்த்தவியம் தெய்வம் ஆகணியம் உத்திஷ 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 கோவிந்த உத்திஷ கிடத்துவத உத்திஷ கமலாகாந்த திரைலோக்கியம் மங்களம் குரு. இந்த சப்தங்களின் வாயிலாக இறைவனை அடையலாம் என்று அவர்கள் கருதினார். முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரு என்ற ஒரு பெரிய புராண பிரசங்கம் லட்சுமி நரசிம்மாச்சாரு கல்கியில் நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்து சமயத்தை அக்குவேறு அணிவராக படித்த ஆழ்ந்து அந்த கடலிலே கரைகண்ட அந்த லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சொல்லுகின்றார், உத்திஷ்ட நரசார் தூல உத்திஷ்ட 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 கோவிந்த உத்திஷ்ட கடத்துவ ஏழு முறை உத்திஷ்ட 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 நான் சொல்லல, லட்சுமி நரசிம்மா ஸ்ரீ வைஷ்ணவர் வடகலை வைஷ்ணவர் அவர் சொல்றாரு, உத்திஷ்டனா என்ன அர்த்தம், ஸ்டாண்ட் அப் நில்லு தய செஞ்சு நில்லு. இது யாரை பற்றி பாடியிருக்கு, வெங்கடேஸ்வரனை பற்றி பாடியிருக்கு. திருப்பதியில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆல்ரெடி என்னங்க இது, நம்மூர் ஐயாரு ஸ்ரீரங்கத்தில் பாடினாரு இந்த சுப்ரவார் எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேங்கிறத மொழிபெயர்க்க தெரியாம எழுந்தருளாயேங்கிறதும் ஒரு அழகான தமிழ்ச்சல், அதுக்கு ஈடுனே கிடையாது தான் பட முடியல, அவசரப்பட்டு உத்திஷ்டர் போட்டாருன்னு சொல்லி நான் சொல்லலை. ஸ்ரீ வைஷ்ணவர் வடகலை வைஷ்ணவர் அதிலே ஊறி தெளித்தவர், இந்து மதம் எங்கே போகிறது இவ்வளோ நிறையா புத்தகம் இருக்காரு. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சொல்கிறார், இது எதுக்காக சொல்லவர்னா, சப்தங்களுக்கு அடிமையாகி கடைசியில் என்ன ஆயிரும், பொருளே பொருள் போயிடுது. அதான் என்ன சொல்றாரு, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லாமே சொல்றாருல, சொல்லிய பாட்டு பொருள் உணர்ந்தப்பா மாணிக்கவாசன் சொல்ற, சொல்லிய பாட்டோட பொருள் உணர்ந்தால்தான் அது உள்ளத்துக்குள்ள உண்மையான ஒரு விளைவு ஏற்படுத்தும், ஒரு கனிவை ஏற்படுத்தும், அது நம்முடைய போக்கு. ஆக இது இந்த சேனை தலைவன்றதுக்காக சொல்ல வந்தது. சேனை தலைவனுக்கு இந்த பக்கத்தில் பிரம்மனும் அந்த பக்கத்தில் விஷ்ணுவும் வந்து அபிஷேகம் செய்கிறேன், திருமுழு காட்டுகின்றார், திருமுழு காட்டி சேனை தலைவராக பிரகடனப்படுத்துறார். அது ஒரு படிவமாக்கியிருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற வங்க நாட்டில் கார்த்திகேயனுக்குரிய ஒரு சிலை, அது அது உட்கார்ந்துருக்கேன். இந்த மயிலோட கழுத்து பாருங்க, இந்த மயில் ரொம்ப பெரிய கம்பீரமாக இருக்கும். அடுத்தது நிறைய பார்த்தா கனவு விஷயத்தில் ஒரு வேளாண் குடிமகனை போல முருகனை சித்தரிச்சிருக்கேன். இது அந்த நாட்டில் அந்த இடத்துல இருக்க ஒரு உழவு தொழிலாளி போல, ஒரு உழவரை போல முருகனை சித்தரித்து அந்த தலை பார்த்தீங்கன்னா அந்த உழவர்களுக்குரிய அந்த தலை அலங்காரத்தோட, அதே சமயத்தில் கம்பீரமாகவும் ஒரு குழந்தையுடைய அந்த ஒரு கண்ணங்கமற்ற புன்னகையோட அந்த முருகனை படைத்திருக்கிறார்கள்.
இந்த மயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் சிலதில் வலது பக்கம் திரும்பி இருக்கும், சிலதில் இடப்பக்கம் திரும்பி இருக்கும், சிலதில் நேராக நம்ம நோக்கி இருக்கும். இப்போ நேராக நம்ம நோக்கி இருந்தால் என்ன பண்ணுன்னா அவர் வந்து போருக்கு ஆயத்தமாகி விட்டார். நல்லா நேராக இல்லை இந்த பக்கம். அடுத்தது இது வந்து பாஞ்சுக்கணிங்கிற இடத்துல இப்போ இருக்க கார்த்திகை ரொம்ப சிறப்பாக நிறைய பேர் போகிறாங்க. இது வந்து இதில் இந்தியன் டூரிஸ்டில் போட்டால் கூட இது கிடைக்கும். எங்கெங்கே போகிறதுல பாஞ்சுக்கணி நம்ம யூபியில் எங்கெங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு சொல்லி இதுவே போட்டிருக்காங்க. பேருந்து வழித்தடம் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கும் சிறப்பாக இருக்கிற கோயில் இது கல்கத்தாவில் இருக்கா. இது வந்து இந்த கார்த்திகேயன் வந்து கிட்டத்தட்ட தென்புலத்திலிருந்து சென்றிருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து வள்ளி தெய்வான் இருக்காங்க. வள்ளி தெய்வான் இருக்கு இங்கே பாருங்க, கீழே நிற்கிறாங்க, மேலே அந்த முருகன் இருக்காரு. ஆனால் இது வந்து வள்ளி தெய்வான நம்ம வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்கோம். நம்மளில் வந்து இப்போ வள்ளி தெய்வான இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், நான் அருமையாக இருந்தது இல்லையா கொடுத்துருக்கேன். அதனால் இது வந்து ஒரு முழுக்க தென்புலத்திலேருந்து போனதுன்னு சொல்ல முடியலை. ஆனால் வள்ளி தெய்வான ஏற்றிருக்காங்க, அவங்க கீழே இருக்காங்க, அவர் மேலே இருக்காரு, மயில் அமர்ந்திருக்காரு. அடுத்தது இது புவனேஸ்வரத்தில் 8-9 நூற்றாண்டை சார்ந்த பரமேஸ்வரா கோயில் கோயில் இருக்கா. புவனேஸ்வரத்தில் பரமேஸ்வரா கோயில் இருக்குது. அதில் வந்து நடுவில் இருக்கிறது தான் முருகன். முருகர் வந்து நம்ம வலது பக்கம் இருந்திருக்காரு. ஈட்டிய வந்து ஒரு துடுப்பு போல, ஒரு துடுப்பை படகலை படகலை இருக்கும் துடுப்பு வலிப்போம் பாருங்க, அதை போல் அந்த அந்த வேலை ஏந்தி இருக்கின்ற அதில் அமர் சுகாசனம் என்று சொல்லப்படுகின்றன. அந்த ஆசன முறையில் அவர் அமர்ந்திருக்கின்றார். அந்த குமரகுப்தங்கிறவன், அதாவது இந்த குப்த பேரத்தை என்ன பண்ணிச்சு, கார்த்திகேயனோட வந்து குலதெய்வமாக வழிபட்டாங்க. அந்த கார்த்திகேய கடவுள் வந்து குலதெய்வமாக வழிபட்டவங்க, அந்த மக்கள் மன்றத்தில் செல்வாக்கம் இருந்திருக்கு. அதனால் இந்த தங்க காசுகளில் அந்த முருகனுடைய படிமத்தை அருமையாக அவர்கள் வந்து மிக அருமையாக நுண்மையாக பார்க்கும் பொழுது இந்த முருகன் முருகனுடைய மயில் எல்லாமே மிக சிறப்பாக தெரியும். அடுத்த படிமம் பார்த்தீங்கன்னா தங்க காசுங்கிறதுக்கு தங்க காசு தான் அப்படிங்கிறதுக்காக இது, ஏன்னா அது முதலனைக்கு போகிற தங்க காசு மாதிரி தெரியலை. இது தங்க காசு தான், இருக்கிறது எல்லாமே முருகனுடைய படிமம் தான். இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும் முருகனுடைய படிமம் தான். அடுத்தது இந்த சப்த ரிஷி பத்தினி, இந்த சப்த ரிஷி பத்தினி இருக்காங்களே, இந்த 7 முனிவருடைய மனைவியர்கள், அதில் அருந்ததியை தவிர மற்ற எல்லா முனிவருடைய மனைவிகளும் தான் அந்த முருகனை வளர்த்தவர்கள். அதனால அவர்களெல்லாம் வந்து நட்சத்திர பெயருடையவர்களாக வானத்தில் நட்சத்திரமாக ஆக்கி விட்டார்கள். அதான் பால்விதியாக படைத்தார்லாம் புராண கதையெல்லாம் உண்டு. இது கடைசியில் நம்ம உங்கள் பக்கத்து சிக்காகோவில் ஒரு அருமையான முருகன் படிமத்தை கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் சிக்காகோ போகிறப்ப மியூசியம் போய் இதை தயவு செஞ்சு ஆராய்ச்சி பண்ணணும். நீங்கள் என்ன முழுமையான செய்தி கிடைக்கிறது, டெக்கன் கிரானிக்கல் இந்த படம் வந்துருது. சிக்காகோவில் ஒரு அருமையான ரேர் முருகா ஐடல் சிக்காகோ மியூசியம்னு போட்டு வந்துடுது. அது உடனே ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நான் சேவை இது பண்ணி வைத்தேன். இதை நீங்கள் பார்க்குறப்ப போனால் நானும் போகிறப்ப என்னென்னு பார்த்தேன். நிறைவாக கடைசி அதாவது நடன நிலையில் நடன கணேசர் பார்த்துருக்கோம். நடன கணேசர் நிறைய இடங்களில் கூட வைக்கிறாங்க. வீட்டில் கூட வாயில் நுழைஞ்ச உடனே நடன கணேசர் வைப்பாங்க. அது கொஞ்சம் நல்லது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நடன கணேசர் வைக்கிறது வழக்கம். அது மாதிரி நடன முருகனை யாரை பார்த்ததில்லை. ஆனால் நம்ம ஊர்லேயே தஞ்சாவூர்லேயே இருக்குது 15 முருகனை சார்ந்தாக கருதப்படுவது. ஆனால் இதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, பாலகோபாலனுடைய அந்த படிமத்தை ஒரு முன்னோடியாக வைத்து படைத்திருக்கிறார். இது நிறைய எடுக்க வேண்டியது. அதாவது எனக்கு இது வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒன்று, சிக்காகோலேருந்து ஒன்று எடுத்தேன். இதெல்லாம் மற்றதெல்லாம் வடகுலத்தை வடநாட்டில் இருந்தால் எடுத்த வடநாட்டில் நிறைய எடுக்க வேண்டியது. இன்னும் சொல்லப்போ சுற்றுப்பயணமே செல்ல வேண்டியது. சுற்றுப்பயணம் சென்று அந்த பல கோயில்கள் இடிபாடுற நிலையில் இருக்கு. உதாரணமாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரில் அழைச்சிருக்காங்க. முருகனுங்கிறது நமக்குரிய பேர். அவன் வந்து கார்த்திகேயா, வைசாகா, ஒவ்வொரு பேர். மகாராஷ்டிரில் காண்டோவான்னு பேர். காண்டானா வாழ்னு பொருளாம். அந்த வாழ் வந்து 4 அடி உயரம், 4 அங்குல அகலவுடைய வாழ். அந்த வாழை ஏந்தியவன் அப்படின்னு பொருளாம். ஜேஜூரிங்கிற இடத்துல இருக்கான். அது ஜேஜூரி எங்கே இருக்குன்னா பூனாவில் வந்து 63 மைல். அது ஜேஜூரியில் 2 குன்றுகள் இருக்குது. அந்த 2 குன்றுகளில் காட்கோட்டுங்கிறது தான் அந்த முருகன், அந்த காண்டோவன் இருக்கான். அதை பற்றி ஒரு கதையை கூட சொல்கிறாங்க, வரலாறுன்னு சொல்கிறாங்க. அது என்ன வரலாறுன்னா, இந்த படிமங்களை உடைப்பதையே தன்னுடைய பொழுதுபோக்காக அல்லது கடமையாக அல்லது வேலையாக கொண்டவன அவுரங்கசீப். அவுரங்கசீப் வந்து படிமங்களை உடைக்கிறது தான் அவனுக்கு வேலை. அது உடைக்கிறது மூலம் தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுதான் அவர் கருதுனா. அதனால ஜெஜூரியில் வந்து அவர் வந்து இந்த காண்டோபா இதை வந்து உடைக்கணும்னு சொல்லி கட்டளை இருக்கார். அதை உடைக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. இதை உடைச்சாகணும் மன்னர் சொல்லிட்டாரு, இது வந்து சுக்குரூரா ஆக்கணும்னு சொல்லி அந்த கோயிலுடைய மதில் சுவரில் ஒரு துளை போட்டு அந்த துளையை அந்த டைனமிக் அந்த வெடிமருந்தை வைத்து தகர்ப்பதற்காக துளை போட்டிருக்காங்க. அவங்க அவுரங்கசீப்பினுடைய படை வீரர்கள் இந்த துளை போட்ட மாத்திரத்தில் 1.5 லட்சம் தேனீக்கள் சொல்லி கதை கதையில் 1.5 லட்சம் எவ்வளோ தேனியும், 1.5 லட்சம் தேனீக்கள் மிகப்பெரிய தேனீக்கள் அந்த படை வீரர்களை கொட்டி 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 பல காலம்
விரட்டி அடித்து விட்டுறோம். பலமே வந்துட்டாங்க, உங்களால் முடியலை, விடவே மாட்டேங்கிறான். அவருக்கு தீப்பது அதிசயமா இருக்கு. எந்த போர்க்களத்தில் அவருக்கு தீப்பது மாதிரி சந்தித்ததே இல்லை. அப்புறம் அந்த மக்கள்கிட்ட நம்ம ஐந்தாம் படையெல்லாம் அவருக்கு பரம்பரையாக வழக்கம் தானே, அந்த மாதிரி யாராக இருப்பாங்க கேட்கலாம், என்ன பண்ணுறது, எப்படி முறியடிக்கிறது. அப்போ மக்கள் சொல்லியிருக்காங்க, இந்த ஜெஜூரியில் இருக்க காண்டோபம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுள், அந்த கடவுளை உடைக்கணும்னு நீ நினைச்சதே தப்பு, அதற்காகத்தான் பழி வாங்கியிருக்காங்க. அது நான் என்ன செய்யுது, அப்போ தான் அந்த முகலாய காலத்தில் அந்த சவரன் ரூபாய் அறிமுகம் வந்தது. 1,500,000 ரூபாய் வந்து நீ அந்த தர்ஷனையா செலுத்தி உடனடியாக அந்த சாமிக்கு ஏதாவது செய்யறதுக்காக வேண்டிக்கொள், வேண்டிக்கொண்டு இந்த இடத்த ஓடி போயிரு அப்படின்னு மக்கள் சொன்னாங்களாம். அதற்காக அவர் வந்து 1,500,000 ரூபாய் அந்த காண்டவ சாமிக்கு வந்து அவர் காணிக்கையாக கொடுத்துட்டு ஓடியே போயிட்டாலும் அந்த கூட வரவே இல்லையா, அந்த கோயில் மட்டும் அவரால் உடைக்கப்படல. மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிதைந்து இருக்கு பாருங்க. மறலாம் அவர் கைங்கறியை நிறையா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி உபயம் இப்போ ஒரு உபயம் பண்ணுறோம், அப்போ ஒரு உபயம் அப்படி பண்ணியிருக்காரு. அதில் அவர் இந்த மாதிரிலாம் நிறைய உடைச்சிட்டார். அவர் உடைக்க முடியாமல் ஜெஜூரியில் காண்டோபா கோயில் எப்படி பல்வேறு வைஷாக்கா அப்படிங்கிற பேரில், பல இடங்களில் குகா அப்படிங்கிற பேரில், இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் இருந்தாலும் இப்போ வருந்தத்தக்க செய்தி என்னென்னா, முருகனுக்கு கார்த்திகேயனுக்கு தூர்த்தா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கோகிரி பொறுக்கி தூர்த்தா என்ற பெயரால் அழைத்து பல இடங்களில் திருநர்கள் மட்டுமே வழிபடுற இடமா மாறிப்போச்சு. ராஜ்கோட்ல, ஏன் கல்கத்தாவிலே பல இடங்களில் திருநர்களுடைய வழிபடு தெய்வமாக தூர்த்தனை அறிமுகப்படுத்தி விட்டார். அவ்வளவு தூரம் அதாவது ஒரு துன்பத்தை ஆக கேவலமாக கொச்சப்படுத்துகின்ற முயற்சி. இன்னொன்று உயர்த்தி கொள்ளுங்கள், நான் வேணும் வேண்டாம் சொல்ல, தலைவர்கள் கடையில் அப்படிதான் பண்றோம். ஒரு தலைவரை ரொம்ப உயர்த்தி சொல்றோம், சரி உயர்த்து கொள்ளுங்க, உங்க உரிமை இருக்கு. அப்படிதான் வந்து இன்றைக்கு கடவுள் அவதாரம் சொல்லுங்க, அவராதான் நன்மை, அவர் தொட்டதெல்லாம் தொடங்குவோம், அவர் கண்ண மூணா இருட்டு, அவர் கண்ணத்தை இருந்தா பகல், எல்லாம் சொல்லுங்க. ஆனா இன்னொருத்தர் கால போட்டு பிடிக்கலாமா, என்னாச்சு, ஒரு துன்பத்தை வாழலாக உயர்த்தி விட்டு முருகனை கேவலப்படுத்தி விட்டார்கள். அவங்க வந்து திருடர்கள், சமூக விரோதிகள், பாலுறவு தொழிலாளிகள், இவர்கள் மட்டுமே வழிபடுகின்ற வழிபடு தெய்வமாக வங்காளத்தில், ராஜபுதனத்தில், வடநாட்டின் பல இடங்களிலே சிக்கி சிதைந்த சின்னாபீனமான கோயில்கள் அவர்களாலே பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற செய்தியை படிக்கும் பொழுதுதான், அப்போதான் எனக்கு இந்த 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 தொன்மத்தினுடைய ஆக பெருமை வாய்ந்த ஒரு ஆசிய கடவுளாக ஆப்கானிஸ்தான் இருந்துக்கு பிறகு அந்த போனிஷியர்கள் தங்கள் வழிபடு தெய்வமாக ஒரு போர்க்கடவுளை அவர்கள் வழிபட்டார்கள். அந்த போர்க்கடவுளை வந்து ஒரு செந்நிறமான ஆடை அணிந்து செந்நிறமாக இருப்பான், சிவப்பு என்பது போர்க்கடவுளுடைய நிறம், அவர் கையில் இந்த வேலை போல ஒரு ஈட்டில் ஏந்தி இருப்பான். ஆக போனிஷியர்கள் வரைக்கும் இந்த போர்க்கடவுள் முருகன் வந்து வழிபடப்பட்ட இந்த தொன்மம் இப்பொழுது குற்றவாளிகளுடைய தெய்வமாக குறுகி போய்விட்டதற்கு காரணம் இது ஒரு நுண்ண அரசியல். ஆக இன்னைக்கு இமயத்தில இருந்து குமரி வரைக்கும் முருக வழிபாடு என்று நாம் சொன்னாலும் கூட அந்த முருக வழிபாடு என்பது அப்படியே விந்திய மலைக்கு தெற்கே தான். மகாராஷ்டிரால கீவா ஜெகநாதனே ஒரு முறை மராட்டிய மாநிலத்துக்கு சென்ற பொழுது ஒரு கோயிலுக்கு சென்றிருக்கின்றார். அந்த கோயில் வந்து கார்த்திகேயனுடைய கோயில். அந்த கோயிலில் வந்து திருமணமான பெண்கள் தான் வந்து வழிபடலாம், திருமணமாகாத பெண்கள் வழிபடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அது வந்து அவர்களுக்கு கெடுதியை பயக்கம், அது கார்த்திகேய சாமி, ஆனால் கல்யாண பெண்களை வந்து அவர் வந்து கெடுதி செய்து விடுவார் அப்படின்னு அவர் சொல்லி அவரே சிவசிவான் இது பண்ணி அவர் முருகன் பெருமைங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கார். இப்படிலாம் ஆகணுமா ஆகணுமா முருகனுடைய திருவிளையாடல்னு ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருக்காரு. ஆக வடமலத்திலெல்லாம் முழுக்க முழுக்க சிறுமைப்படுத்தப்பட்டு தெற்க தான், அது ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில், கர்நாடகாவில் குமாரசாமி அப்படின்னு வழிபடப்படுகின்ற தெய்வத்துக்கு கூட இந்த குடும்பம் உண்டு. இந்த குமாரசாமி என்ற பெயரை வழிபடப்படுகின்ற தெய்வத்தை திருமணமான பெண்கள் தான் போய் வழிபடலாம், திருமணம் ஆகாதவங்க வந்து வழிபடக்கூடாது. அது இல்லாமல் சில இடங்கள் வந்து பிரம்மச்சாரிகள் மட்டும்தான் வழிபடணும் அப்படிங்கிற மாதிரியும் கர்நாடகாவில் சில கோயில்கள் வரையறை செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. ஆனால் கேரளாவும் தமிழ்நாடும் அதில் விதிவிலக்கு. மலையாளிகளும் தமிழர்களும் முருகனை தங்கள் வீட்டு தெய்வமாக, தங்களுடைய வீட்டு பிள்ளையாக, தங்களுக்குரிய ஒரு துன்பமாக முருகனை அவர்கள் எந்த விதமான வழிபாட்டு முறை மேற்கொண்டிருந்தாலும் மிகச்செல்லமாக வழிபடுகின்ற ஒரு தெய்வமாக முருகன் இங்கே அமர்ந்திருக்கின்ற நல்ல வழியாக. இன்னும் யாழ்ப்பாணத்துக்கு நம்ம விரட்டி இல்லை. ஆக அந்த வகையில் நம்ம வந்து இந்த ஆறு படைவீடும் இருந்தது கூட அதற்காகத்தான் இந்த ஆறு படைவீடுங்கிற கோட்பாடு தவறான ஒன்று. அதாவது ஆறு படைவீடுங்கிறது இல்லை, ஐந்து படைவீடுகளை சொல்றவர் ஆறாவதா குன்றுதோர் ஆடல்ங்கிறார். குன்றுதோர் ஆடல்னா எங்க எங்க குன்று இருக்கோ, அது அமெரிக்காவில் இருக்க குன்றா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருக்க குன்றா இருந்தாலும் சரி,
இல்லையா, அங்கே கூட இந்த பக்கத்து ஒரு கலிபோர்னியா பக்கத்து ஒரு குண்டில் ஒரு கோயில் பார்த்தேன். எந்த இடமா இருந்தாலும் எல்லா குன்றுகளையும் ஆடிட்டு இருப்பான். அந்த காவடிங்கிற தத்துவமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பால் காவடிங்கிறோம், பன்னீர் காவடிங்கிறோம், காவடிங்கிறோம், பலவிதமாக இருக்க அன்னக்காவடி பல்வேறு கால காவடியோட உள்பொருள் என்னன்னு பல்வேறு மாநிலங்களை அல்லது நிலங்களை அல்லது சிற்றூர்களை அல்லது வாழ்விடங்களை சேர்ந்தவர்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடும் பொழுது ஒவ்வொருத்தரும் அங்கே இருக்கிற விளைபொருள் அது அவரால் உற்பத்தி செய்யப்பட்டது பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக, அலங்காரமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக, உணவாக அல்லது மலராக அல்லது பருகுவதாக, அவற்றெல்லாம் இந்த கூட்டஞ்சி ஒரு மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து அவற்றை அவற்றை பயணித்திருப்பது தான் காவடியோட கடைசி இலக்கே. முருகனை வழிபட திருச்செந்தூர்லேருந்து ஒருத்தர் வரலாம், சென்னையிலேருந்து ஒருத்தர் வரலாம், மதுரையிலேருந்து ஒருத்தர் வரலாம். அப்புறம் மதுரையில் இருக்கிறோம், மதுரையில் என்ன அதிகமாக கிடைக்கும், மதுரையில் மல்லிப்பூ நிறையா கிடைக்கும், நான் புஷ்பக்காவடி மலர்காவடி எடுத்து வருகின்றேன், நான் இந்த பக்கத்தில் நிறையா வைகை சம்பா கிடைக்கும், அந்த சம்பா அரிசியில் நான் சோறு ஊக்கி கொண்டு இப்படி எல்லாரும் கொண்டு வந்து கலந்து உறவாடி கலந்து உணவாடுவது தான் காவடியோட அடிப்படையே. காவடி என்பதை அனைவரும் ஒன்று சேர வேண்டும், அனைவரும் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கூட்டு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு அரிய குடியாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்ததுதான் காவடி. காவடியில் வேறு எதுவுமே இல்லை, அதில் வேறு மந்திர உச்சாரணமோ வேறு கண்ணுக்கு தெரியாததோ அது நம்ம புத்திக்கு அப்பாற்படுறது எதுவுமே கிடையாது. காவடி வந்து நம்ம ஆங்கில சொன்ன ப்ராக்மேட்டிக் அப்ரோச், ஒரு பயன்பாட்டு நடைமுறை சார் அணுகுமுறை. கடவுளின் பேரில் எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்து ஒன்றாக நம்ம சிரித்து உறவாடி உணவு உண்டு மற்றவற்றெல்லாம் பருகி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த காவடியை எடுத்தார்கள். அந்த காவடி இன்றைக்கும் உலகத்தின் எல்லாரும் எங்கெங்கே தமிழர் வாழ்கின்றார்களோ, மேற்கிந்திய தீவுகளில் 350 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே போனாங்க தமிழர்கள். அந்த 350 ஆண்டுகளுக்கு முன்னால் போன தமிழர்கள் இன்றைக்கு கடைசியாக ஒரே ஒரு தமிழருக்கு தான் வந்து தமிழ் தெரியும், மற்ற யாருக்குமே தமிழ் தெரியும். அந்த கடைசியாக தமிழ் தெரிந்த ஒருத்தர் வந்து 87 வயது, அவர் இறந்துட்டார்னா அங்கே தமிழ் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது. ஆனால் அங்கே காவடி இருக்கின்றது, அங்கே கரகம் இருக்கின்றது, பாரிஸுக்கு வந்து அவங்க காவடியும் கரகமும் எடுக்கிறாங்க. மேற்கிந்திய தீவில் வந்து பாரிஸுக்கு போய் காவடி எடுக்கின்றார்கள், கரகம் ஆடுகின்றார்கள். அது பரம்பரை பரம்பரை பரம்பரையாக வந்து அந்த கலை அவர்கள் போற்றி வருகின்றார்கள். ஆக இந்த காவடி என்பது முழுக்க முழுக்க தொல்தமிழ் பண்பாட்டு சின்னம். அந்த தொல்தமிழ் பண்பாட்டு சின்னம் முருக வழிபாட்டு சார்ந்தது, உலகெங்கும் இன்றைக்கு பரவி விரவி கிடக்கின்ற ஒன்று. அது என்றென்றைக்கும் முருகனுடைய பெயரை சொல்லுகின்ற வகையில் அமைந்திருக்கின்றது. ஆக இந்த முருக வழிபாடு அது முருகன் என்கின்ற துன்பத்தினுடைய அந்த சிறப்பை ஒரு பண்புக பாங்காக அணுகி சொல்ல வேண்டும். இந்த உரையை நான் அப்படி அமைக்க முடியவில்லை, நேரம் போகாமையினால் என்றாலும் அதை ஒரு பண்புக பாங்கான முறையில் அமைத்து இந்த முருகனை பற்றிய புராண கதைகள் வால்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்திர வாயாலே சொல்கிறார். விஸ்வாமித்திர வாயாலே வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி படைத்திருந்தார். அதை பற்றி அதனுடைய தாத்பரியம் என்ன, அது எப்படி நக்கீரர் எதிர்கொள்கிறாரு, குமார சம்பவத்தில் காளிதாசர் எப்படி சொல்கிறாரு, காளிதாசன் சொன்னதுக்கு காளிதாசனுக்கு எது ஆதி, காளிதாசன் எல்லாவற்றையும் அப்படி எடுத்துக்கொள்வார்கள், ரொம்ப ஆய்வு நுணுக்கம் சார்ந்த ஒரு படைப்பாளி காளிதாசன், தேர்ந்த படைப்பாளிகள் இந்திய படைப்பாளிகளில் தேர்ந்த ஒரு படைப்பாளி. ஆக இந்த காளிதாசன் அந்த உஜ்ஜயினியில் இருக்கும் ஒரு கார்த்திகேயனை பற்றி காளிதாசன் சொல்லுவான், மேக சந்தேசத்தை சொல்லுவான், என் மேகமே வானிலை பறந்து திரிந்து பறந்து திரிந்து களைப்படைந்து விட்டால் உஜ்ஜயினியிலே சற்று இறங்கி இழைப்பாரு, அங்கே கார்த்திகேயன் கோயிலுக்கு சென்று கார்த்திகேயனை வழிபடு, உனக்கு வேண்டியவரமெல்லாம் கிடைக்கும் அப்படிமா காளிதாசன். ஆக இந்த காளிதாசன் குமாரசமுத்திரம் சொன்னதற்கு பின்புலம் அதற்கு பின்னணி அமைந்ததெல்லாம் என்ன, அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி வேணும். இந்த கதை வந்து ஒரு கூச்சத்தை ஏற்படுத்துவதாக அல்லது ஒரு அருவறுப்பை ஏற்படுத்துவதாக பெரியவர்கள் கருதினாலும், அதாவது கதைக்கு ஒரு நுண்ணரசியலாக அமைந்தது எது, எப்படி ஏற்பட்டது, அதாவது எதுவும் இல்லாமல் பிறக்கார், ஒன்றும் இல்லாமல் சூன்யத்திலிருந்து எதுவும் பிறக்கார், ஆக அதற்குரிய காரணம் என்ன, இதெல்லாம் வந்து ஆய்வு நோக்கில் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி போர்க்கடவுள் என்ற கோட்பாடு, இந்த போர்க்கடவுள் இன்று வரும் பொழுது முருகனும் கொற்றவையும் தான் போர்க்கடவுள். போர்க்கடவுள் கொற்றவை வந்து பாலையில் தெய்வமாக மட்டும் இல்லை, போர்க்கடவுளாக போற்றப்படுகின்றார் சங்க இலக்கியத்தில். அது மட்டும் இல்லை, அண்மைக்காலம் வரைக்கும் படைவீட்டம்மன் என்ற பெயரை கேள்விப்பட்டிருப்பது. படைவீடு என்றால் என்ன, வார்க்க படைவீடு. அந்த படை வீட்டில் வந்து படை வீரர்கள் எல்லாம் வந்து போருக்கு செல்வதற்கு முன்னதாக, போருக்கு சென்றதற்கு பிறகு, அந்த போர் நடக்கின்ற பொழுது மூன்று வேளையிலையும் வழிபடுகின்ற கொற்றவை.
கொற்றையும் ஒரு போர்க்கடவுள் தான், முருகனும் ஒரு போர்க்கடவுள் தான். அந்த போர்க்கடவுள் கோட்பாடு கிரேக்க நாகரிகத்திலேயோ அல்லது ரோம நாகரிகத்திலோ அது எவ்வாறு அமைந்திருக்கின்றது, இதற்கு அதற்கு ஒன்று இதெல்லாம் கூட ஆராயணும். ஆக ஒரு பெரிய ஆய்வு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுப்பயணம் சென்று நம்ம ஏதோ கிடைக்கின்ற நூல்களில் கிடைக்கின்ற தரவுகளில் இருந்து திரட்டுவதோடு அமையாமல் ஒரு சுற்றுப்பயணமே செய்து இந்த கோயில்களெல்லாம் எவ்வாறு அமைந்துள்ளன, அங்கே இருக்கிற மக்களுடைய நம்பிக்கை, அதாவது என்ன சொல்லாங்க, இந்த ராஜஸ்தானில் மத்திய பிரதேசம் இருக்க மலைவாழ் மக்கள் இருக்காங்களே, இன்றைக்கு அவர்கள் முருகனை வழிபடாமல் போனாலும் அவர்கள் முருகு என்றாலே சேவல் என்ற பொருளே வழங்குகின்றார். இந்தியில் முருகுன்னா சேவல் தான், முருகனுடைய சேவல் தான். அவர்கள் கோழி முட்டை, கோழி இறைச்சி அவர்கள் உண்பதில்லை, இந்த பழங்குடி மக்கள் அவர்கள் உண்பதில்லை, இன்றைக்கு வரைக்கும் உண்பதில்லை என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஆக இந்த நம்பிக்கைகள் வழி வழியாக வருகின்ற நம்பிக்கைகள், வழி வழியாக அமைந்த அந்த கோயில் வழிபாட்டு முறைகள், கோயில்கள் எவ்வாறு இப்பொழுது இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் கூட ஒரு நெடிய ஆய்வு நிகழ்த்த வேண்டும். அங்கே நாம் ஆய்வு நிகழ்த்தி அதற்கு பிறகு இந்த நூலில் இருந்து ஆய்வு செய்கின்றோமே புராணங்கள், இந்த ஆய்வை ஒருங்கிணைத்து ஒரு முழுமையான ஆய்வாக நிகழ்த்தினோம் என்றால் அது என்ன நம்முடைய நம்முடைய தோற்றத்தை, நம்முடைய முன்னோருடைய சிந்தனைகளை, நம்முடைய முன்னோருடைய அந்த கருத்துருவாக்கங்களை எல்லாம் நம்ம வந்து ஆய்வு செய்கின்ற கடமை நமக்கு இருக்கு. எங்கிருந்து நம்ம வந்திருக்கோம் இல்லையா, எந்த பிம்பலத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம், வந்தால் அது நம்ம பெருமை மிக்கதாக செய்ய வேண்டும், தலைநிமிர்வதாக செய்ய வேண்டும். அப்படி தலைநிமிர்வதாக செய்கின்ற வகையில் தான் அமைந்திருக்கின்றது. நல்ல வேளையாக அப்படி தான் இருக்கு, எதுவுமே நாம் கூனி கூறுவதைப் போல இல்லை. நமக்கு வாய்த்திருக்கின்ற துன்பங்களோ, நமக்கு வாய்த்திருக்கின்ற வழிபாட்டு முறைகளோ, நமக்கு வாய்த்திருக்கின்ற அமைப்பு இலக்கியங்கள், அந்த சமய இலக்கியங்கிற சொல்லே கூட தவறுங்கிறது நான் அடிக்கடி சொல்றது. சமய இலக்கியம்னா ஒரு இலக்கியம் கிடையாது. எப்படி சமய இலக்கியம் ஆகும், இலக்கியம் தான். இப்போ 20வது நூற்றாண்டு கவிதை இருக்கு, அதை யாராவது கட்சி இலக்கியம்னு சொல்றீங்களா, இல்லைங்க இது திமுக இலக்கியம், இது கம்யூனிஸ்ட் இலக்கியங்க, இது வந்து காங்கிரஸ் இலக்கியம் சொல்றீங்களா, சொல்றீங்களா, இல்லை இல்லை அதே மாதிரி தான். சமய இலக்கியம்னு ஒன்று கிடையாது. ஏன்னா எந்த ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், சீரிய உலகம் ஒன்றும் செய்து அழித்து அழிப்பவல்லாய், நேரிய எதிர்ப்பின்றி நீத்த ஒரு கடவுள், தூய வேறிய கமலவாதம் வினிகர பணிந்து ஓற்றி. இது எந்த கடவுளை யார் பாடினதுன்னு சொல்ல முடியுமா, இன்னொரு முறை சொல்றேன், சீரிய உலகம் ஒன்றும் செய்து அழித்து அழிப்பவல்லாய், நேரிய எதிர்ப்பு இன்றி நீத்த ஒரு கடவுள், தூய வேறிய கமலவாதம் வினிகர பணிந்து ஓற்றிய. பேராசிரியர் வாசகநாதன் வேற யாராவது சொல்லுங்க, எந்த கடவுள் தெரியுதா, அவரை மட்டும் விட்டுருவோம், தெரியும் சிவன் சிவன் சொல்லிருக்கீங்க, சரி ஒரு 40 விழுக்காடு சிவன் வச்சுக்கோமா, சரி அப்புறம் வேற கடவுள் யாரு, திருமால், சரி அப்புறம் முருகன் அல்லாஹ் பாட்டு சொல்றேன், திருவுருவாய் உடல் உருவாய் அறிவினோடு தெளிவிடத்தும் சிந்தியாத அருவுருவாய் உருவுருவாய் அகம் புறமும் தண்ணியல அடங்கா இன்ப தொருவுருவாய் இமையினில் உண்மையினை தோற்றுவிக்கும் ஒளியாய் யாவும் மறுவுருவாய் வளர்காவும் முதலவனை பணிந்து உண்ணி வாழ்த்துவோமே. நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது, ஆமா நீங்க சொல்லக்கூடாது, நபிகள் நீங்க சொல்லக்கூடாது, யார் யார் சீராமன் சொன்னது, ஜெயந்தி சங்கர் ரொம்ப பாராட்டல, சீராபுரம் சீராபுரம் ஜெயந்தி சங்கர் சொன்னதான் உங்களுக்கு தெரியுது இல்லையா, சமயம் சாரா நிலையை சொல்ல பாருங்க, செக்யூலர் சொல்ல பாருங்க, அந்த சமய சார்பற்ற நிலைய நம்ம சமய இலக்கியம் சொல்றீங்க பாருங்க, அதுலதான் பார்க்க முடியாது. சமய இலக்கியமாகுமா, சமய இலக்கியமாகுமா, எங்க ஒரு சில இடங்கள்ல தெரியாத சம்பந்தம் போற போக்குல தெரியாதனமா அவர் வந்து அரசியல்வாதி திருட மாதிரி திட்டிடுவார், அவர் கொஞ்சம் அடையாளம் காமிச்சிடுறாரு. அப்புறம் நம்ம திருமங்கையாகலாம், இந்த ரெண்டு பேரை விட்டுட்டீங்கன்னா வேற யாருமே அடுத்த சமயத்தை படிப்பதோ, சமய காழ்ப்புடன் பேசுவதோ, அல்ல அடுத்த கணவரை படிப்பதோ எந்த இலக்கியத்தை கிடையாது. அதனால அவை எல்லாமே தமிழ் இலக்கியம் தான். என்னுடைய தந்தையார் அடி அழுத்தமா சொல்லுவாரு, சமய இலக்கியங்கிற சொல்ல பயன்படுத்தாதீங்க,
தேம்பாவணியும் தமிழ் இலக்கியம் தான், திருவாசகமும் தமிழ் இலக்கியம் தான், திவ்ய பிரபந்தமும் தமிழ் இலக்கியம் தான், அது சமய இலக்கியம் அப்படி முத்திர குத்தாது. தமிழ் இலக்கியம் தான் தமிழோட ஒரு கூறு. அதனால அந்த வகையில இந்த தமிழோட பெருமை, தமிழுக்கு பெருமை, தமிழ சமயச்சார்பாக அமைந்தால் கூட தமிழ்மை சார்ந்ததாக, தமிழர் அனைத்தையும் தழுவியதாக. யாராவது நாம மட்டும் தான் கம்பரவனம் பிடிக்கணும், கம்பர் கழகத்துக்கு யார் தலைவரே? அன்னைக்கு மூமு இஸ்மாயில் தலைவரா இருந்த. யார் கம்பரவனத்தை அதிகம் பேசுறது? சர்ச்சுக்கு வர சாரம் பாப்பையா? ஆக இங்க வந்து அந்த மாதிரி வரையறை கிடையாது. அதனால சமயச்சார்பற்ற ஒரு சமய பொதுநோக்கு நம்முடைய தமிழால நிறுவப்படுவதற்கு இந்த இலக்கியங்கள் எல்லாம் உறுதுணையாக அமைகின்றனாக. சாலை சிறந்த தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசுவதற்கு சான்றவர்கள் 10 பேர் வரையறுக்கின்றார்கள். நாம் பேசுறதுக்கு உண்மையிலே பேசுவதற்காக வரவில்லை, அவர்கள் பேச்சை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். அந்த சான்றவர்களுடைய பேச்சை எல்லாம் பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்காங்க, பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்காங்க, அவற்றெல்லாம் கேட்பதற்காக ஆயத்தமா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி அச்சப்படுற மாதிரி ரொம்ப சுருக்கமா ரொம்ப அழகா பேசுவாங்க. அது அவர்களை வரவேற்று அவர் உளமாற போற்றி பல்வேறு அலுவலர்களுக்கிடையெல்லாம் படித்து ஆயத்தம் செய்திருந்திருக்கிற அவர்களை வருகை வருகை உங்கள் அனைவருக்கும் பொறுமையாக கற்றுக்கொள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பிற்குரிய அமைச்சர்.